ஹலோ யூஎஸ், திஸ் இஸ் ஐஜே ஃபார் அவர். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி கனடாவில் பிரெயின் டிசீஸ் அப்படின்னு ஒரு மிஸ்ட்ரியான டிசீஸ் வந்து உருவாயிருக்கு. அது மறுபடியும் இப்போ 2021 ஒரு 2 பேர்த்த கனடாவில் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ், அதோடய சிம்டம்ஸ், அதை எப்படி க்யூர் பண்ணுறது, அதை எப்படி நம்மளுக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கிறது, அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை பற்றினா நியூஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் கேப்ரிலா கார்னியர் அப்படிங்கிற ஒரு யங்கஸ்ட் உமனுக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நாம் வந்து அந்த டிசீஸுக்கான சிம்டம்ஸை நம்ம வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஹெட்ஏக் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிங்களா கைகால் வந்து இழுத்துக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் மெமரி லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து யோசிக்கிற திறமை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளால் வந்து நிம்மதியாக வந்து தூங்க முடியாது, தூக்கமே வராது, ரொம்ப 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 வந்து அதிகமாக வந்து கண்ணவே வந்து முழிக்கவே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து தூக்கமே வரும். அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து தூக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த டிசீஸ்க்கோட சிம்டம்ஸை வந்து சொல்கிறாங்க. இந்த டிசீஸை வந்து எந்த ஸ்கேன் எடுத்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் மற்றும் டிடி ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு 3 ஸ்கேனை எடுத்து பார்த்தா மட்டும்தான் இந்த டிசீஸ் வந்து நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இந்த டிசீஸை கண்டுபிடிக்கிற டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சிருக்கணும்னா, ஃப்ளூயிட் பிரெயின் அப்படிங்கிற ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த டிசீஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கா இல்லையான்னு அந்த டாக்டருக்கே முதல்ல தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த டிசீஸ் வந்து எதனால் வருது அப்படிங்கிறத வந்து சில சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, செல்ஃபோன் மூலமா வர கதிர்வீச்சினால தான் இந்த டிசீஸ் வந்து நம்மளுக்கு வந்து பரவுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இது ஜஸ்ட் சயின்டிஸ்ட் கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். இதனால தான் இந்த செல்ஃபோன் கதிர்வீச்சினால தான் 100% பரவுதுன்னு நான் வந்து சொல்லலை. இது வந்து சயின்டிஸ்டோட திங்கிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் கனடாவில் 54 பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. அதில் வந்து 6 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த டிசீஸ் நம்மளுக்கு வந்துச்சுன்னா இன்னொரு ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து தூக்கம் வராது. அதையும் மீறி தூக்கம் வந்தால் நம்மளோட கனவில் வந்து நம்மளுக்கு நெருங்கிய ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம நெருங்கிய ரிலேஷன் வந்து யாராவது இறந்து போயிருந்தா அவங்க வந்து நம்மளோட கனவில் வந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த டிசீஸுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த டிசீஸ் வந்து கனடாவில் மட்டும்தான் இருக்குது. இது வந்து வேறு எந்த கண்ட்ரிக்கு வந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. 6 வருஷமாக கனடாவில் தான் இருக்குது. இன்னும் வந்து இந்த டிசீஸ்க்கு வந்து க்யூர் பண்ணலாம், மருந்து கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 2021 2 பேருக்கு வந்திருக்காங்காண்டி தான் இந்த டிசீஸ் வந்து அதிகமாக பேசப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஐஜே ஃபார் அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை பை ஃப்ரம் திஸ் ஐஜே. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். Thank you, US. Thanks for watching.